இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனத்துக்கு நடக்கிற இந்த சண்டை கூட நின்று போல இருக்கு. ஆனா இந்த சினிமா துறையில சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு நடக்கிற சண்டை விடவே மாட்டேங்குது. ஒரு சார்பு மாலை மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கு. முன்னாடி ஜெயிலர் படம் இசை வெளியீட்டு விழாவுக்கு ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு காக்காவும் பருந்து கதையும் சொல்லியிருந்தாரு. அது பெரிய சர்ச்சையா வச்சுச்சு. அந்த பருந்து ரஜினி மாதிரியும் காக்கா வந்து இளைய தளபதி விஜய் மாதிரியும் அப்ப வந்து சர்ச்சையா விடுச்சு பேசு பொருளா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ வந்து லியோ படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த லியோ படம் வந்து என்னன்னா, ஜெயிலர் படத்துடைய ஜாம்பவான் தமிழகத்திலேயோ பெரிய ஜாம்பவான் ரஜினி அப்படிங்கிற ஒரு மாசவே வந்து இந்த லியோ பட வசூல் வந்து முறியடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிருக்காங்க. அதோடைய வெற்றி கொண்டாட்டம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து நேரு ஸ்டேடியத்தில், நேரு ஸ்டேடியத்தில் இசை வெளியீட்டு விழாவுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க லியோ படத்துக்கு, முடியாமல் போச்சு. பல தடைகள் பல பிரச்சனைகள் அதெல்லாம் நடக்காதனால இந்த தடவை அதை வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்க நேரு ஸ்டேடியத்தில் தான் இந்த வெற்றி கொண்டாட்டம் நடக்கும்னு சொல்லி பண்ண வச்சாங்க. வெற்றி கொண்டதுக்கு பலதரப்பட்ட மக்கள் வந்து நிறைய ரசிகர்கள்லாம் கூட்டம் கூட்டமாக வந்தாங்க. அதில் வந்து டிக்கெட்டில் வந்து 10,000 ரூபா 10,000 ரூபாலாம் போச்சுன்னு சொல்லி நிறையா பேர் புலம்பிக்கிருந்தாங்க. 10,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் வந்து விஜய் வந்து அதெல்லாம் கண்டுக்காம உள்ளே வந்துட்டாரு. உள்ளே வந்து ராஜ நட போட்டு வராரு. லியோ பட வெற்றியில் புதுகுலத்தில் வராரு. ஸ்டேடியத்தில் ஏறுறதுக்கு முன்னாடி அந்த திரைப்படத்துடைய வசனம் எழுதியவர் சரவணன். இந்த சரவணன் அப்படிங்கிறவர் வந்து ஏற்கனவே வந்து ஆடை அப்படிங்கிற படத்தை வந்து எடுத்திருக்காரு. ஆடைன்ற ஒரு படத்தை வந்து இயக்கியிருக்காரு. அதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ மாஸ்டர் லியோ படத்துலாம் வசனம் எழுதியிருக்காரு. இவர் வந்து மேடையில் ஏற்றிட்டாங்க. மேடையில் ஏற்றினோடே சும்மா இருக்கணும், வாயை வச்சுட்டு நல்லா தவளை மை வரை மாதிரி இருந்திருப்பாரு. அவருக்கு அங்கே வந்து நின்றுக்கிட்டு கதை பேசியிருக்காரு. மோட்டிவ் சினிமா ரஜினிக்கே விஜய்க்கும் தான் இருக்கலாம். இருந்தாலும் இவர் என்னமோ ஊரில் வந்து எலிக்குட்டி மாதிரி உள்ளே வந்தார். வந்துக்கிட்டு சொல்றன்னா, என்னதான் உயரமா பறந்தாலும் பசி வந்தா கீழே வந்துதான் ஆகணும். உண்மைதான், யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பறவையா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் எவ்வளவு வேலைக்கு போனாலும் கீழே வந்தா ஆனும் பசி வந்தா. அது இந்த இடத்துல குத்தி கட்டாரு. விஜய் பண்ணாவே டைரக்டா வந்து ரஜினி மோதலுக்கு யோசிப்பாரு. இருந்தாலும் வந்து இவர் ஒரு வசனம் எழுதுற வசனம் எழுத்தார் ஒரு இயக்குனர். இருந்தாலும் இவர் போய் ரஜினியை பயக்கிற மாதிரி பண்றாரு. இதுடைய அவருடைய வாழ்க்கைக்கு பெரிய கேள்விக்குறி வரப்போகுது. இருந்தாலும் நம்ம வாய் வச்சு வாயை வச்சு சும்மா அமைதியாக சொல்கிறாரா, இல்லாட்டி அடுத்து விஜய் வந்து அரசியலுக்குள்ளே இறங்கின உடனே நாம வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி ஒரு அரசியலில் போய் ஒரு நல்ல ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கி செட்டில் ஆகிடுவோம்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. அந்த வசன கருத்தா இருந்தாலும் இதை வந்து முழுக்கா வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி ரஜினியை வந்து தாக்குற மாதிரி பண்ணியிருக்காரு. இது அதுக்கடுத்து வந்து விஜய் வந்து ஸ்டேஜில் ஏறுறாரு. ஏறினோடனே ரசிகர்களுக்குள்ள ஒரு ஆரவாரம், தலைவர் பார்த்தோம்னா ஆரவாரம்ல அது மாதிரி ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவரும் கொடுத்த பார்த்தோடனே நல்லா ஒரு நல்ல என்ஜாய் மூமெண்ட்ல இருந்திருக்காரு. என்ஜாய் மூமெண்ட்ல பேசியிருக்காரு. அப்போ வந்து எல்லாம் நினச்சிருக்காரு, ஸோ இவர் இந்த காக்கா கரை காக்கா கலகு கதையை சொல்ல மாட்டாருன்னு நினச்சி ரசிகர்கள் நினச்சிக்கிறது வந்து திடீர்னு ஆரம்பிக்கிறாரு. ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ள ரெண்டு பேர் போறாங்க. ஏன் மூணு பேர் போனா தப்பா? இது மாதிரி ரெண்டு பேர் வராங்க, ரெண்டு பேர் போறாங்க. ரெண்டு பேர் போகும்போது அங்க வந்து யானை, புலி, சிங்கம், அப்புறம் மானு, மயில், அப்புறம் காக்கா கழுகு அப்படின்றாரு. காக்கா கழுகு அப்படின்னே ரசிகர்களுக்குள்ள விசில் அடிக்கிறாங்க. விசில் அடிச்சு இந்த காக்கா கழுகு என்னைக்கு அந்த அவரு ரஜினிகாந்த் சொன்னாரோ, இன்னைக்கு தமிழகத்துல வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ் ஹீரோனா அது இந்த காக்கா கழுகு தான் ஆகிப்போச்சு. வேற எந்த ஹீரோவும் சினிமாவில் கிடையாது ஹீரோடு. இந்த காக்கா கழுகு தான் இன்னைக்கு தமிழகத்துலேயே வந்து ஹீரோஸ். மிஸ்ல அடிக்கிறாங்க கத்துறாங்க. கத்துற உடனே விஜயும் வந்து கண்டுக்கல, கத்துங்க கத்துங்க, ஏன்னா அரசியலுக்கு வரப்போறாருல, இனிமேல ட்ரெயினிங் எடுக்கிறாரு, கத்துங்க கத்துங்க அப்படின்ட்டு எல்லாம் கத்தி ஓடிச்சு முன்னாடியா, ரைட் ரைட் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் போறாங்க. போன உடனே அதுல ஒருத்தர் வந்து வேட்டையாடுறதுக்கு வேட்டையாடுறாரு. ஒரு முயல் இருக்கு, முயல வேட்டையாடிட்டாரு, முயல் வேட்டையாட்டி கொண்டு வந்துட்டாரு. ரெண்டாவது அளவுக்கு இருக்காரு பாத்தீங்களா, ரெண்டாவது அளவுக்கு இருக்காரு. போன உடனே யானையை வேட்டாடுவோம், நீ புளி தானே வேட்டாடணும், யானையை வேட்டாடுறேன்னு சொல்லி ஒரு ஈட்டி வச்சுட்டு யானை வேட்டாட போயிருக்காரு. முடியல, யானை பெருசுல முடியல. உன்னை விருங்கையில திரும்பி வந்துட்டாரு. இல்லை என்ன சொல்ல வர்றாருன்னா,
நீங்க செய்கிறீங்களோ தோக்குறீங்களோ நாங்க எய்ம் பண்றது புருஷை எய்ம் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா முயல் போய் எய்ம் பண்ணி எதிர்பார்த்த பிரச்சனை இல்லை, யானை யானை தான் நம்ம வேட்டான்னு சொல்லி தோத்துட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த விஜய் சொல்ல வராரு. உடனே ரசிகர்களுக்கெல்லாம் அவரே ஆனந்த கொண்டாட்டம். உண்மையிலே இவர் என்ன சொல்றாருனா, ரெண்டு பேர் வேட்டைக்கு போறாங்க. யாரு, ரஜினியும் விஜயும் வேட்டைக்கு போறாங்க. வேட்டைக்கு போகும்போது ரஜினி வந்து முயல பிடிச்சிட்டு வந்துருக்காரா, சின்னது. அதே இவர் வந்து யானைக்கு எய்ம் பண்ணி போறாரு உள்ளருக்கு அப்படின்ற மாதிரி கதையை வந்து இப்படி 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 போட்டு திரி போட்டு அடிக்கிறாரு. இருந்தாலும் இந்த காக்கா கழு பஞ்சாயத்து முடியவே முடியாது உள்ளருக்கு. இவங்களை என்ன வந்ததுன்னு தெரியல. இது ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்ன்றது ஒரு பெரிய பட்ட மாதிரி, ஏன்னா அந்த பட்டத்துக்காக என்னமோ ஒரு இந்தியாவிலேயே பிரதமர் பதவிக்கு ஆசைப்படுற மாதிரி இந்த ஒரு சின்ன ஒரு சூப்பர் ஸ்டார் பதவிக்கு இந்த அளவு அடிச்சு மோதிக்கிறத பார்த்தாலே நம்ம சிரிப்பு தான் வருது. ஏன்னா அப்ப சூப்பர் ஸ்டார் பண்றதுக்கு இவங்க இந்த அளவு மோதிக்கிட்டா, ஒரு இந்தியாவுடைய பிரதமர் அப்படின்ற ஒரு பதவிக்கு அப்புறம் ராகுல் காந்திய மோடிய முட்டிக்கிற மாட்டாங்களா, மோதிக்கிற மாட்டாங்களா? அப்புறம் அவங்க என்ன சொல்றது, என்ன தப்பு? அப்ப சிஎம் பதவிக்கு இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்க சிஎம் பதவிக்கு ஸ்டாலினோ எடப்பாடியோ ஓபிஎஸ்ஓ தினகரனோ திருமாவளவனோ எல்லாரும் அடிச்சு மோதிக்கிற மாட்டாங்களா? சூப்பர் ஸ்டார் பதவி, சாதாரண பதவி, அதனால என்ன அச்சுமா பேர் முன்னே போட்டுக்கலாம் சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு. இந்த பதவிக்கு இப்படி அடிச்சு மோதிக்கிறாங்கன்னா அப்ப இவங்கெல்லாம் பவர்ஃபுல்லா பதவிக்குலாம் என்ன சொல்றது? இருந்தாலும் இந்த மோதல் முடியாத போல இருக்கு. இருந்தாலும் ஒரு இஸ்ரேல் போரே முடிஞ்சாலும் முடியும், ஆனா இந்த காக்கா கழுவு பிரச்சனை முடியவே முடியாது. அதுக்கப்புறம் ரஜினிக்கு அடுத்த படம் வளர்ந்து அது ஒரு இசை கேட்டு வெளியேற்று விழாவ அப்போ ஒரு காக்கா கழுவு மறுபடியும் பறக்க ஆரம்பிக்க அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த பிரச்சனை இன்னும் வளர்த்து விட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வரணும்.